Welcome to NISSAN Study Services. Hello everyone, என் பேர் பிரவீன். என் அம்மா பேர் வந்து ராமேஸ்வரி, அப்பா பேர் வந்து ராஜலிங்கம். அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப், அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து என்னோட ஸ்கூல் கரியர் வந்து வேலமான் மெயின் ஸ்கூலில் படித்தேன். நான் முகப்பேர்லேருந்து வரேன். இது என்னோடய சிஸ்டர், எம்ஏ இங்கிலீஷ் செகண்ட் இயர் படிக்கிறாங்க. 12th முடிச்சிட்டோடனே நீட்டு எல்லோரும் மாதிரி நானும் எழுதுனேன். பட் நான் எடுத்த ஸ்கோருக்கு இந்தியாவில் வந்து எனக்கு சீட் கிடைக்கல, பட்ஜெட் அதிகமாக இருந்தது. என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஆன்லைனில் சோஷியல் மீடியாவிலலாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நிசான் ஸ்டடி சர்வீஸை பற்றி பார்த்தேன். கொஞ்சம் பிலீவ் வந்தது. அப்புறமேட்டு ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தேன், எல்லாமே டாப் டு பாட்டம் எல்லாமே கிளியராக சொன்னாங்க. ஃபீஸஸ், ஃபுட்ஸு, ஹாஸ்டல் பேக்கேஜும் வந்து எனக்கு வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்தது. அதனால் கொஞ்சம் ரொம்பவே பிலீவ் அதிகமாகிச்சு. அதனால் நான் அவங்கள கன்சல்ட் பண்ணி இப்போ ஓஸ் யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறேன், ரஷ்யாவில். தேங்க்யூ ஃபார் நிசான் ஸ்டடி சர்வீஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. ஹலோ, நான் வந்து பிரவீனோட சிஸ்டர். இவன் என்னோட தம்பி வந்து என்னன்னா, அவன் வந்து 12th மட்டும் இல்லை, அவன் 10th படிக்கும் போதே வந்து அவனுக்கு ஒரு ஆம்பிஷன் மாதிரி இருந்துச்சு, அவன் டாக்டர் படிக்கணும் அப்படின்ட்டு. லைக் ஃபர்ஸ்ட் அவன் என்கிட்ட தான் வந்து சொன்னான், இந்த மாதிரி நான் மெடிசன் பண்ணா எனக்கு உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டான். அவன்கிட்ட நான் சொன்னேன், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீ எடுத்து பண்ணு, நான் உனக்கு கண்டிப்பாக ஹோப் கொடுப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவன் வந்து நான் சொன்ன வார்த்தைனால இல்லை அவன் இன்ட்ரெஸ்டா அப்படின்னு தெரில, அவன் அதே மாதிரி 10th நல்லா ஸ்கோரிங் எடுத்து 11th 12th படிச்சுட்டு வந்தான். படித்து முடிச்சுட்டு வந்தோடனே இந்த மாதிரி நீட் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அதுலேயும் அவன் நல்லா மார்க்கு அவனுக்கு ஓகேவா எடுத்தான், பட் அவனோட பேட் லக்காக தெரில இங்கே அவனுக்கு வந்து சீட் கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த நிசான் ஸ்டடி சர்வீஸ் சென்டர் இதை பற்றிலாம் நாங்கள் பார்த்து, நானும் நிறைய இடத்துல ரிசர்ச் பண்ணேன், கேட்டேன், எல்லாமே பண்ணேன். அவனுக்கும் அது வந்து ஓகேவா இருந்துச்சு, எனக்கும் ஓகேவா இருந்துச்சு, ப்ளஸ் எங்கள் வீட்லேயுமே ஓகே தான் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு நானும் இவனு தான் வந்தோம். அப்போ இங்கே வரும்போது ஃபுல்லாக பிளாங்க், ஒன்றுமே தெரில என்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸும் சரி எல்லோரும் சரி அவ்வளோ நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இங்கேருந்து நம்ம போகிறது, அங்கே போய் ரீச் ஆகிறது, ஃபினான்ஸாகவும் சரி ஃபுட்டு எல்லாருமே வந்து செம்ம சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஐ ஹோப் இவனோட கரியர் வந்து இதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன், நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ஆல் தி பெஸ்ட். மெடிக்கல் படிக்க ரஷ்யாவுக்கு போங்க, ஃபியூச்சரில் சக்ஸஸ்ஃபுல் டாக்டராக வருவீங்க.